அனைவருக்கும் வணக்கம். இது ஜி கே சங்கர் மெயின் சீரியஸ். நான் ரேணுப்ரியன் ஈஸ்வரன். என்ஜிஓ அமைப்புகளுக்கு நிதியளிப்பதில் சிஎஸ்ஆர் நிதியின் பங்களிப்பை பற்றி விளக்குக என்று ஒரு கட்டுரை எழுத சொன்னால் நம்ம அந்த கட்டுரையை வந்து எழுத வேண்டிய சூழல் ஏற்படும். அது 12 மார்க் கொஷினில் பெரும்பான்மையாக இந்த மாதிரியான கேள்விகள் வந்து கேட்பாங்க. அப்போ அதாவது 6 மார்க் கொஷினாக இருந்தால் தனித்தனியாக கேட்பாங்க. அதாவது வாட் இஸ் சிஎஸ்ஆர் ஃபண்டு, சிஎஸ்ஆர் நிதினா என்னன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ஜிஓ, என்ஜிஓ என்ற அமைப்பு என்பது என்ன, அதோடைய செயல்பாடுகள் என்னன்று தனித்தனியாக கேட்பாங்க. ஆனால் இந்த மாதிரியான கேள்விகளில் கனெக்டடாக வந்து நமக்கு வந்து ஒரு குவஷன் வரும் என்று சொல்லலாம். இதோடைய கேள்வியை படிக்கலாம். அரசு சாரா நிறுவனங்களுக்கு நிதியளிப்பதில் பெருநிறுவன சமூக பொறுப்பு நிதியின் பங்களிப்பை விளக்குக. அரசு சாரா நிறுவனங்கிறது என்ஜிஓ, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் என்று சொல்லலாம். பெருநிறுவன சமூக பொறுப்பு நிதி என்று நம்ம சொல்லும் பொழுது சிஎஸ்ஆர் என்று சொல்லுவோம், கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டு என்று நம்ம குறிப்பிடுறோம். ஸோ அப்போ இதோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இதோடைய தன்மைகள் எப்படி இருக்குது என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். பெருநிறுவன சமூக பொறுப்பு அல்லது சமூக பொறுப்பு நிதி சிஎஸ்ஆர், கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட் என்றால் என்ன என்பதை பார்க்கலாம். அதாவது ஒரு கம்பெனி ஒன்று ஒரு சமூகத்தில் இயங்குதுன்னா அந்த கம்பெனியில் சமூகத்தால் பயன்கள் இருக்கிறது, அதே மாதிரி சமூகத்துக்கு அந்த கம்பெனியால் பயன்கள் இருக்குது. அப்போ இது வந்து மியூச்சுவலான ஒரு அமைப்பாக இருக்கிறது. அப்போ ஒரு பெருநிறுவனம் செயல்படும் பொழுது சமூகத்துக்கு அதில் பங்களிப்பு கொடுக்கணும், அதே மாதிரி சமூகத்திலிருந்து இதுக்கும் ஒரு கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். அப்போ ஒரு இன்டர்சேஞ்ச் மாதிரி, கூட்டுறவு மாதிரி தான் வந்து இயங்குகிறது. அப்போது அந்த சமூகத்தை மேம்படுத்துவதில் பெருநிறுவனங்களுக்கும் சமூக பொறுப்பு இருக்கிறது. அதற்காக பெருநிறுவன சமூக பொறுப்பு என்ற ஒரு கோட்பாட்டை உருவாக்கினார்கள். அப்ப பெருநிறுவன சமூக பொறுப்பு என்பது வணிகம் நடைபெறும் அந்த சமூகத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் மற்றும் சிறப்பு திட்டங்களுக்கும் வழங்கும் பங்களிப்பு ஆகும் என்று குறிப்பிடுறாங்க. அப்போ என்ன வகையான பங்களிப்பை வந்து கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் கொடுக்க முடியும்னா, நிதி கொடுக்க முடியும். அந்த நிதியை பல்வேறு வகைகளில் செயல்பட முடியும். பெரும்பான்மையாக என்ஜிஓக்களுக்கு வந்து இந்த நிதி வந்து வழங்கப்படுகிறது என்பதை குறிப்பிட்டு சொல்கிறோம். அப்போ கம்பெனிகள் சட்டம் 2013, கம்பெனிகள் சட்டம் 2013 பிரிவு 135 அடிப்படையில் சிஎஸ்ஆர் பங்களிப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. சிஎஸ்ஆர் பங்களிப்பு எந்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், கம்பெனிகள் சட்டம் 2013 அதில் உட்பிரிவு 135 என்ற பிரிவின் கீழ் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சிஎஸ்ஆர் பங்களிப்பாக நிகர லாபத்தில் 2% கட்டாயமாக செலவிட வேண்டும் என்ற நிதியை உருவாக்கிய முதல் நாடு இந்தியா. இந்தியா தான் முதல் நாடாக இந்த கட்டாயமாக மாண்டிட்டரியா செலவு பண்ணுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ சிஎஸ்ஆர் உடைய பங்களிப்பு நிகர லாபத்தில் தான் 2% கட்டாயமாக இருக்கணும் என்று குறிப்பிடுறாங்க. அப்போ லாபத்துடைய நிகர மதிப்பில் 2% வந்து செலவிட வேண்டும் என்ற விதியை உருவாக்கிய நாடு இந்தியா. இந்தியாவை பொறுத்தவரை பெருநிறுவனங்களின் லாபத்தில், நிகர லாபத்தில் 2% கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டாக செலவிட வேண்டும் என்பது இதில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படையான அம்சம். இதற்கு அடுத்ததாக சிஎஸ்ஆர் என்ற ஒரு கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டு என்பதை உருவாக்குவதற்கான ஃபேக்டர்ஸ் வந்து பார்க்கலாம். காரணிகள் அல்லது தகுதிகள். சிஎஸ்ஆருக்கான தகுதிகள், ஒரு நிறுவனத்துடைய நிகர மதிப்பு 500 கோடி அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும். 500 crore அண்ட் எபவ் என்று மென்ஷன் பண்ணலாம். 500 கோடி அல்லது அதற்கு மேல். நிறுவனத்தின் ஆண்டு விற்பனை டர்ன்ஓவர் என்று சொல்லலாம், 1000 கோடிக்கும் மேலாக இருக்கணும். 1000 கோடி அல்லது அதற்கு மேலாக இருக்க வேண்டும். அல்லது நிறுவனத்தின் நிகர லாபம் 5 கோடி அல்லது அதற்கு மேலாக இருக்க வேண்டும் ஒரு ஆண்டிற்கு. இது எல்லாமே இந்த 5 கோடி அல்லது ஒரு அதற்கு மேல் என்பது ஒரு ஆண்டிற்கு. இப்போ இந்த 3 நிறுவனங்கள் இருக்கிறது. நிறுவனத்தின் நிகர மதிப்பு 500 கோடி அல்லது அதற்கு மேல், நிறுவனத்தின் ஆண்டு விற்பனை 1000 கோடி அல்லது அதற்கு மேல், நிறுவனத்தின் நிகர லாபம் 5 கோடி அல்லது அதற்கு மேல் என்ற 3 காரணிகள் இருக்குது. 3 காரணிகளில் ஏதாவது ஒரு காரணி சாட்டிஸ்ஃபை ஆனால் கூட சிஎஸ்ஆர் கேட்டகரிக்குள்ளார அவங்க வருவாங்க. அப்போ நிறுவனத்தின் நிகர மதிப்பு 500 கோடி அல்லது அதற்கு மேல், அல்லது நிறுவனத்தின் ஆண்டு விற்பனை 1000 கோடி அல்லது அதற்கு மேல், அல்லது நிறுவனத்தின் நிகர லாபம் 5 கோடி அல்லது அதற்கு மேல் என்ற ஒரு தகுதியை பெற்றிருக்க வேண்டும் என்று குறிப்பிடலாம். அதுதான் இப்படி 3 தகுதிகளில் ஏதேனும் ஒன்றை பெற்றிருக்க வேண்டும் என்று குறிப்பிடுறோம். ஸோ இதற்கு அடுத்ததாக பார்க்கக்கூடியது சிஎஸ்ஆர் பங்களிப்புடைய நடவடிக்கைகள். சிஎஸ்ஆர் பங்களிப்பு கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டோடைய நடவடிக்கைகளில் பெரும்பான்மையாக பெருநிறுவனங்கள் என்ஜிஓ அமைப்புகளுடன் இணைந்து தனது பொது நல திட்டங்களில் நிதியை வந்து செயல்படுத்துகிறது என்று நாம் குறிப்பிடுறோம். அப்போ என்ஜிஓக்கள் என்னென்ன வகைகளில் செயல்படுவாங்க என்று பார்க்கும்போது, என்ஜிஓக்கள்
வறுமை ஒழிப்பு, பட்டினி, ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்குதல் போன்ற தளங்களில் செயல்படுகிறார்கள். குறிப்பாக ஊரக பகுதிகளிலும் என்ஜிஓக்கள் செயல்படுகிறார்கள் என்பதை குறிப்பிட்டு சொல்லலாம். அதற்கான நிதியை சிஎஸ்ஆர் அமைப்பிலிருந்து பெறுகிறார்கள். கல்வி மேம்பாடு என்று குறிப்பிடும்போது ஒரு குறிப்பிட்ட பள்ளியை தேர்ந்தெடுத்து அல்லது அரசு பள்ளியவே தேர்ந்தெடுத்து அதனுடைய உட்கட்டமைப்பு மேம்பாட்டிலிருந்து அதில் இருக்க தேவையான தொழில்நுட்ப மேம்பாடு வரை பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டு கொடுப்பது, இது வந்து கல்வியை மேம்படுத்துவதில் சொல்லக்கூடிய விஷயங்கள். இதற்கு அடுத்ததாக பாலின சமத்துவத்தை உருவாக்குதல். பாலின சமத்துவத்தை உருவாக்குதல் மிக முக்கியமான செயல்பாடுகளை செய்கிறார்கள். பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். மகளிர் சுய உதவிகளுக்கு உதவி குழுக்களுக்கு உதவுகிறார்கள் என்று குறிப்பிடுறோம். அதற்கடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்குன்னு சொல்லி இந்த அமைப்புகளை ஏற்படுத்தி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் என்பதை குறிப்பிடுறோம். அதற்கடுத்தது பண்பாடு, கலை மற்றும் தேசிய சின்னங்களை பாதுகாத்தல். அப்போ பண்பாடு, கலை மற்றும் தேசிய சின்னங்கள் பாதுகாப்புக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ஃபண்டை அலோகேட் பண்ணுறாங்க. பண்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான பண்பாடு, பல வகைப்பட்ட பண்பாடுகளை இந்தியா வந்து கொண்டிருக்கிறது. பல வகைப்பட்ட கலைகளை கொண்டிருக்கிறது. அழிந்து வரும் கலைகளை மேம்படுத்துதல், அது மட்டும் இல்லாமல் நலிந்த கலைஞர்களுக்கு உதவுதல் என்ற பல்வேறு செயல்பாடுகளை இது செய்கிறது. அதற்கு அடுத்ததாக ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் மற்றும் போரில் தியாகம் செய்த குடும்பங்களுக்கு உதவுகிறது. அப்போ ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் அல்லது போரின் காரணமாக பாதிக்கப்பட்ட இராணுவ வீரர்கள், அவர்களுடைய இராணுவ வீரரை இழந்த குடும்பத்தினர் ஆகியோருக்கு இது ஒரு பங்களிப்பை செலுத்துகிறது. பிரதமரின் நிவாரண நிதிக்கு பங்களிப்பை செலுத்துகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்போ பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் என்று ஒன்று இருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு இவர்கள் வந்து நிறைய அளவில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக COVID-19 காலகட்டங்களில் சிஎஸ்ஆர் ஃபண்ட்லேருந்து இந்த பிரதமருடைய நிவாரண நிதிக்கு அனுப்பப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பிஎம் கேர் என்ற ஒரு நிதியும் உருவாக்கப்பட்டது. அதற்கும் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்லேருந்து நிறைய பேர் வந்து டொனேட் பண்ணாங்க என்று நம்ம குறிப்பிடுறோம். அப்போ இண்டிவிஜுவல் டொனேஷன் மாதிரி பல்வேறு இடங்களுக்கு அவங்க டொனேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இதற்கு அடுத்ததாக பட்டியல் சமூகத்தினர், பழங்குடிய சமூகத்தினர், சிறுபான்மையினர், பெண்களுக்கான நலநிதிகளை உருவாக்கியிருக்கிறது. இவர்களுடைய சிறப்பு மேம்பாட்டிற்கானவும் சிறப்பு திட்டங்களுக்கான ஒரு ஸ்பான்சர்ஷிப்பாக சிஎஸ்ஆர் செயல்படுகிறது என்ஜிஓக்களுடன் இணைந்து. இதற்கு அடுத்தது பார்க்கக்கூடியது கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டை ஏற்படுத்துவதற்கு இது பயன்படுகிறது. கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டை ஏற்படுத்த இது வந்து பயன்படுகிறது. இந்த கல்வி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட அனுமதிக்கப்பட்ட, மத்திய அரசில் அங்கீகரிக்கப்பட்ட இந்த கல்வி நிறுவனங்கள் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டை ஏற்படுத்துகிறது என்பதையும் குறிப்பிடுறோம். சரிங்களா. 10வதாக பார்க்கக்கூடியது ஊரக மேம்பாடு. ஊரக மேம்பாடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ரூரல் டெவலப்மெண்ட்டுக்குன்னு தேவையான அதற்கு என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவையோ அதையெல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய பணிகளில் இது வந்து செயல்படுகிறது என்று நம்ம சொல்லலாம். இதெல்லாம் ஒட்டுமொத்தமான செயல்பாடுகளில் வருகிறது. வறுமை ஒழிப்பு, பட்டினி, ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்குதல், கல்வியை மேம்படுத்துதல், கல்வி தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம ஏற்படுத்துறது. அதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. ஸோ பாலின சமத்துவத்தை உருவாக்குதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஏற்படுத்தல், பண்பாடு, கலை மற்றும் தேசிய சின்னங்களின் பாதுகாப்பு, ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள், தியாகிகளின் குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை செய்தல், பிரதமரின் நிவாரண நிதிக்கு பங்களிப்பை செலுத்துதல், எஸ்சி எஸ்டி சிறுபான்மையினர் பெண்கள் நலநிதியை உருவாக்குதல், அதில் பங்களிப்பை செலுத்துதல், கல்வி நிறுவனங்கள் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டை பற்றிய செலவினங்களை ஏற்றல், ஊரக மேம்பாட்டை செய்தல் போன்றவற்றை இதை என்ஜிஓக்களுடன் இணைந்து செய்கிறது. சிஎஸ்ஆர் கமிட்டினா என்னன்னு பார்க்கலாம். சிஎஸ்ஆர் குழு என்ற ஒரு அமைப்பு வந்து காணப்படுகிறது. ஒவ்வொரு நிறுவனமும் 3 இயக்குநர்களை கொண்ட ஒரு சிஎஸ்ஆர் கமிட்டியை உருவாக்கணும். இது சிஎஸ்ஆர் நிதி செயல்பாடுகளை ஆராய்ந்து என்ன மாதிரி வந்து செயல்படுகிறது அதற்கான டிரெக்ஷன்ஸ் வந்து இது வந்து கொடுக்கும் என்று சொல்லலாம். அதில் ஒரு இயக்குனர் இண்டிபெண்டாக இருக்கணும், தனித்த இயக்குநராக இருக்க வேண்டும் என்று விதி உள்ளது. இந்தியாவில் சிஎஸ்ஆருடைய நிலை வந்து பார்க்கிறோம். தனியார் கொடை நிதியில் 20% பங்களிப்பை சிஎஸ்ஆர் நிதி செயல்படுத்துகிறது. அப்போ இண்டிவிஜுவல் டொனேஷன் என்று நம்ம சொல்றோம். இண்டிவிஜுவல் டொனேஷன் கொடை நிதினா டொனேஷன் வழங்குது. அதில் 20% வந்து சிஎஸ்ஆர் நிதியாக காணப்படுகிறது. என்ஜிஓக்கள் பார்த்தீங்கன்னா 5%லிருந்து 55% சிஎஸ்ஆர் நிதியை சார்ந்து வாழ்கின்றனர் அல்லது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றும் குறிப்பிடலாம். அப்போ என்ஜிஓக்கள் பெறும் நிதியில் 5%-55% பார்த்தீங்கன்னா வேரியபிளாக இருக்கு. அது வந்து சிஎஸ்ஆர் நிதியாக காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் 90% சிஎஸ்ஆர் நிதி குறைந்த அளவிலேயே இருக்கிறது. 90% சிஎஸ்ஆர் நிதி ரொம்ப ரொம்ப குறைவான அளவில் வந்து இருக்கிறது. அந்த நிறுவனங்களோட கேப்பபிலிட்டியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவாக இருக்கிறது. எடுத்துக்காட்டு பெரும்பான்மையான நிறுவனங்கள் 50 லட்சம் வரை தான் செலவு செய்கின்றன. அதற்கு மேல் வந்து செலவு செய்வது கிடையாது. அது மட்டுமல்லாமல் சிறந்த என்ஜிஓ நிறுவனங்களுக்கு நிதி முறையாக வழங்கப்படவில்லை. எக்ஸ்போர்ட்ஸ் இருப்பாங்க, என்ஜிஓக்களில் சிறப்பான செயல்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸ் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த நிதி வந்து போகிறது கிடையாது என்று சொல்லலாம். இதெல்லாம் ஒரு சில குறைபாடுகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஆர் நிலை ஸ்டேட்டஸ் என்று நம்ம சொல்கிறோம்.
பார்க்குறோம். இதற்கடுத்தாக என்ஜிஓக்களுடைய சவால்களாக பார்க்கும் பொழுது, கோவிட் 19 காலகட்டங்களில் இந்தியாவுடைய என்ஜிஓக்கள் எந்த அளவுக்கு முடங்கி போயிருக்கிறது என்பதை வெளிக்காட்டியது. ஆனால் இதுங்க செயல்பட வேண்டிய நேரமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பேரிடர் வரக்கூடிய நேரங்கள் தான். ஆனால் நிதி இல்லாத காரணத்தினால என்ஜிஓக்கள் முடங்கி காணப்படுகிறது என்று சொல்லலாம். இப்போ என்ஜிஓக்கள் கடுமையான நிதி நெருக்கடியை சந்திக்கின்றன. எந்த அளவுக்கு சந்திக்கின்றன, 54% என்ஜிஓக்கள், இது வந்து 2020 கணக்கீட்டின் அடிப்படையில் பார்க்குறோம், 54% என்ஜிஓக்கள் 3 மாத இருப்பு நிதியை மட்டுமே கொண்டுள்ளது. அப்போ அவங்களோட ரிசர்வ் பண்ணு ஒரு 3 மந்த்துக்கு தான் தாங்கும், அதற்குள்ளே தான் இருக்குது, அதற்கு மேலே அவங்களால செயல்படாத முடியாத நிலை இருக்கிறது. குறைவான இருப்பு நிதியால் என்ஜிஓக்கள் வந்து ரொம்ப செயல்பற்ற ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுகிறது என்று நம்ம குறிப்பிடுறோம். சரி, இதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது சீர்திருத்தங்கள். என்னென்ன வகையான சீர்திருத்தங்களை செஞ்சால் இதை ஓரளவுக்கு நம்ம சரி செய்ய முடியும் என்று பார்க்கும் பொழுது, ஒருங்கிணைந்த சிஎஸ்ஆர் நிதியை உருவாக்குதல், அதாவது ஒரு சிஎஸ்ஆர் பூல் என்று சொல்வார்கள், அதாவது சிஎஸ்ஆருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பு நிதி மாதிரி உருவாக்கி எல்லா கம்பெனிகளும் இணைந்து செயல்படுதல். அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்ஆர் நிதி மேலாண்மையை சக நிறுவனங்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுதல், எந்த நிறுவனம் சரியாக செயல்படுதோ அதுக்கிட்டிருந்து சரியாக கற்றுக்கிறது. இப்போ எடுத்துக்காட்டு ஏஎஸ்கே ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் ஊரக பகுதியில் சிறந்த பங்களிப்பை தருகிறது. அது எப்படி செயல்படுதுன்னு அதிலிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுதல் பலனை தரும். இதற்கடுத்து என்ஜிஓக்களின் திறன் மற்றும் நிதி மேலாண்மையை அதிகரித்தல், என்ஜிஓக்களோட திறன் மற்றும் நிதி மேலாண்மையை அதிகரித்தல் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. நெக்ஸ்ட், என்ஜிஓக்கள் வழங்கும் நிதி வழங்கும் முறையை மறுசீரமைத்தல் போன்ற பல்வேறு விஷயங்கள் காணப்படுகிறது. இறுதியாக முடிவுரையாக நாம் பார்க்கிறது, சிஎஸ்ஆர் நிதிகளை ஒழுங்குமுறை செய்து என்ஜிஓக்களின் சிறந்த கட்டமைப்பை பயன்படுத்த வேண்டும் என்று நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். இதெல்லாம் தான் இதோடைய ரோல் என்று நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். ஸோ சிஎஸ்ஆர் நிதி என்பது பெருநிறுவன சமூக பொறுப்பு என்று நம்ம குறிப்பிடலாம். சமூக பொறுப்பு நிதி வணிகம் நடைபெறும் அந்த சமூகத்திற்கு சுற்றுச்சூழலுக்கும் சிறப்பு திட்டங்களுக்கும் வழங்கும் பங்களிப்பை இது வந்து குறிப்பிடுகிறது. கம்பெனிகள் சட்டம் 2013 பிரிவு 135 கீழ் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சிஎஸ்ஆர் பங்களிப்பாக நிகர லாபத்தில் 2% கட்டாயமாக செலவிட வேண்டும் என்ற விதியை உருவாக்கிய முதல் நாடு இந்தியா என்று குறிப்பிடலாம். இதுதான் இதோடைய அடிப்படையான விஷயமாக நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். இன்றைக்கி சிஎஸ்ஆர் டாப்பிக்கில் இவ்வளோதான். ஜிகே சங்கர் சேனலில் தொடர்ச்சியாக குரூப் 2 மெயின்ஸ் தொடர்பாக இருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடையளித்து வருகிறோம். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மீதி இருக்கக்கூடிய வீடியோக்களையும் பார்த்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.